நன்றி. அதே போல ஒரு நல்ல செய்தி, இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கு மத்திய அரசினுடைய குடிநீர் மற்றும் என்வாயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக நெல்லை மீட்டம் ஒரு நேஷனல் லெவல்லே ஒரு கருத்தரங்கில் தேவ் செலக்ட் திருநெல்வேலி தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டம் நம்ம தேசிய அளவில் இந்த விஷயத்திற்கு பேசியிருக்கோம். என்னை பொறுத்தவரை இது ஒரு ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸ். ஏன்னா நம்ம ஏதோ காட்டுறதுக்காக நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை நிலை நீர்வளம் என்பது, நீர்நிலை பாதுகாப்பு என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், அது ஒரு நாளில் பண்ண முடியாது. இதே போன்ற நிகழ்ச்சி தான் வெற்றி. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வேணால் திருநெல்வேலியில் வைக்கலாம், மதுரையில் வைக்கலாம், சென்னையில் வைக்கலாம். ஆனால் ஒரு ஆத்தோரமாக இந்த ஊர் மட்டும் இல்லை, ஆத்தோரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் இதே போன்ற சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி. நான் இப்போது போகக்கூடிய தொழில்துறை இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு இல்லாத தொழிற்சாலைகள் எப்படி உற்பத்தி செய்யலாம், எப்படி கொண்டு வரலாம், குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்கு இயற்கை சார்ந்த வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி உருவாக்கலாம், அது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே மதிய நேற்று கேட்டாங்க என்கிட்ட, சார் நீங்கள் கிளம்புறீங்க சார், நீங்கள் என்ன அவங்க திட்டம், நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. எடுத்துக்காட்டாக இப்போ நேஷனல் லெவலில் நம்ம இந்த சாட்டர்டே நம்ம பேச போகிறோம், இதை பற்றி ஸ்டேட் லெவல்லையும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்காட்டாக நேற்று கூட நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. அடையார் கூவம் ரிவர், கூவம் நதி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட டெட் ரிவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த தாமிரபரணி செய்யக்கூடிய விஷயம் கரெக்டான டைம், 10 ஆண்டுக்கு பிறகுதான் இதனுடைய இது வந்து பேசப்படும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சின்ன சின்ன நிகழ்வுகளாக காணப்படுகிறது. ஆனால் அப்படி கிடையாது, அடுத்த 10 ஆண்டுகள் கண்டிப்பாக தாமிரபரணி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டாக வேண்டும். இது வந்து ஒரு தனிப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நினைச்சாலோ இல்லை ஒரு ஒரு அரசாங்கம் மட்டும் நினைச்சா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நான் உலகத்திலே வேற எங்கேயும் இதுக்கு மாடல் இல்லை. நம்ம வேற மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணலாம், சரி உலக நாட்டில் ஏதோ பண்ணியிருக்கேன், நம்ம அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அது இங்கேயே ரிப்ளிகேட் பண்ணலாம். அதே போல் ஆனால் இதுக்கு மாடலே கிடையாது. ஒரு 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 நதியை எப்படி ரிஜுவினேட் பண்ணுறோம் என்றதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலே கிடையாது. தனிப்பட்ட முதல் என்னுடைய ஏற்றி நிறுவனத்துக்கும் மற்றும் மதிவண்ணன் அவர்களுக்கும் பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனால் இப்போ தான் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விரிவான திட்ட அறிக்கை, ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த ஷேப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு 8 மாதமாக நான் மதி புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெய்லி காலையில் நான் கேட்பாங்க என்னாச்சு எனக்கு ஒரு 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 செப்டம்பர் அக்டோபர் கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் நம்ம பட்ஜெட்டில் சேர்க்க முடியுமா, அந்த ஒரு யோசனை தான் போயிருக்கோம். இருப்பினும் நம்ம இப்போ ஒரு 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 பிளான் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பிளான், அடுத்த லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் ஒரு 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 விரிவான ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்ட அறிக்கையை நம்ம தயார் செஞ்சுருக்கோம். இனிமே இதை எப்படி செயல்படுத்தணும், கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக இதுக்கு 100% சப்போர்ட் இருக்குது. அதில் மாற்ற கருத்தை இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டி ஐ வில் கண்டினியூ. டெஃபினெட்லி ஐ ஹோப் டு விசிட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது திருநெல்வேலி. கண்டிப்பாக ஐ வில் பிளான், அடிக்கடி ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும், திருநெல்வேலி ஐ வில் டெஃபினெட்லி மீட். அண்ட் இதே போன்ற நிகழ்வுகள் டெஃபினெட்லி அடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் வரக்கூடிய நல்ல ஆஃபீஸர். நீங்கள் சொன்னது போல் பக்கம் மட்டும் இல்லை, நிறைய 1801 பல்வேறு நல்ல மாவட்ட ஆட்சியர் இருந்த மாவட்டம். அடுத்த வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நல்ல ஆஃபீஸர். ஏற்கனவே நான் செப்பரேட்டாக இருக்கும்போது அவர் உதவி ஆட்சியர் பயிற்சியாக இங்கே வேலை பார்த்தீங்க, நல்ல ஒரு 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 சாலிட் ஆஃபீஸர். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் 100% கேரண்டி, அது அவர் ஹி வில் டேக் இட் ஃபார்வர்ட், அது சந்தேகமே கிடையாது. இவங்க எல்லோருக்கும் ஒரு முறை பாராட்டுக்கள். அதே போல் காலையில் 8 மணிக்கே தாசில்தார் இஓ டவுன் பஞ்சாயத்து எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. இது வந்து அவங்க ஒஃபீஷியல் ஒர்க் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க் கிடையாது, வரணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் இருப்பினும் ஜஸ்ட் ஒரு ஒரு கலெக்டர் வர்றதுனால மட்டும் வராமல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய எல்லா துறைகளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் 2 வருடங்களாக வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, லோக்கல் பாடி டவுன் பஞ்சாயத்து ஊராட்சி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கும் பாராட்டுகள். அதே போல் இதனுடைய வெற்றி என்பது நீங்கள் சொல்லக்கூடிய அரசு அலுவலர்களோடு அதிகமாக பொதுமக்கள் தான் இருக்கீங்க, அதுதான் இதனுடைய வெற்றி. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க்யூ ஆல். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு 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 மிகப்பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டும். அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டம் தான், ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது இருக்கும். பட் ஐ திங்க் அனதர் 10 இயர்ஸ் இந்தியாவிலேயே மட்டும் இல்லை உலகத்திலேயே பெஸ்ட் மாடலாக மாற்ற வேண்டும். தேங்க்யூ.